நாம் இப்பொழுது இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் சிறிய உருவம் பெரிய உலகம் என்ற பாடத்தை பார்க்க போகிறோம். கண்மணி தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது ஓர் எறும்பு புற்றை பார்க்கிறாள். குட்டி குட்டியான எறும்புகள் அளவில் அதைவிட பெரிய அரிசியை எப்படி தூக்கிச் செல்கிறது? அடடே, பார்த்து கொண்டிருக்கும் போதே உள்ளே சென்று விட்டாயே. நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடனேயே வந்திருப்பேனே என்றாள் கண்மணி. சட்டென்று அவளுடைய உடல் அதிர்ந்தது. கண்மணி உருவம் சிறியதாகிவிட்டது. சுற்றிலும் பார்த்தால் எறும்பின் அளவுக்கு தானும் சிறியதாக இருப்பதைக் கண்டு வியப்படைந்தாள். கண்மணி எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தாள். தடுமாறினாள். பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள். புற்றை சுற்றி பார்த்தாள். புற்றுக்குள் இத்தனை அறைகளா? எறும்புகளின் சேமிப்பை கண்டு வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்து அருகிலிருந்த மரத்தடியில் அமர்ந்தாள். கண்மணி மரத்தின் மேலே பார்த்தாள். அங்கே தேன் கூடு இருந்தது. தேனீக்கள் எப்படி கூடு கட்டுகின்றன? தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன? அதையும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாள். உடனே அவளுக்கு சிறகுகள் முளைத்தன. கண்மணி மகிழ்ச்சியால் கத்தினாள். பறந்து சென்று தேன் கூட்டுக்குள் புகுந்தாள். பல வகை தேனீக்களை ஆர்வமாக பார்த்தாள். இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலைகளை செய்கிறதா? கண்மணிக்கு வியப்பு தாளவில்லை. தேன் கூட்டை விட்டு வரவே மனமில்லை. தயங்கியபடியே வெளியே வந்தாள். கண்மணி மரக்கிளையில் அமர்ந்தாள். கீழே அழகான நீரோடை, அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தாள். மீன்களைப் போல நீந்த வேண்டும் என்று ஆசை வந்தது. உடனே கண்மணி நீரோடையில் நீந்தி மகிழ்ந்தாள். குழந்தைகளே, இப்பாடத்தில் எறும்புகளின் சேமிக்கும் பழக்கத்தை பார்த்தீர்களா? அவ்வாறே நாமும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். தேனீக்கள் எப்பொழுதும் கூட்டமாகவே வாழும். அதேபோல நாமும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஒற்றுமையாக வாழ வேண்டும். குழந்தைகளே, நீங்களும் வீட்டில் மீன்களை வளர்க்கலாம். அவை நீந்துவதை பார்த்து மகிழலாமே. நன்றி குட்டீஸ்.